தூத்துக்குடி அருகே சரக்கு வாகனத்தை ஏற்றி ஏரல் காவல் நிலைய எஸ்ஐ பாலு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜ், புதிய தகவல்கள் என்ன? கனிமொழி, சம்பவம் நடந்தது நேற்று நள்ளிரவு 1 மணி. இந்த சம்பவம் நடந்த இடம் என்பது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஏரல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியான கொற்கை பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது நள்ளிரவு நேரத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த நமது அந்த ஏரல் பகுதி காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி காவல் ஆய்வாளர் இந்த சோதனை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்திருக்கிறார் பாலு என்பவர். அப்படி வாகன சோதனை ஈடுபட்டிருக்கும் போது அங்கு மது போதையில் வாகனம் ஓட்டி வந்த டாடா ஏஸ் வாகனத்தை ஓட்டி வந்திருக்கிற ஒரு நபர், அவர் பேர் முருகவேல். அவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் அவர் மது போதையில் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்பொழுது மது போதையில் வாகனம் ஓட்டி வந்து கடையில் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார் ஏன் என்று கேட்டு அவரை அவரிடமிருந்த ஆவணங்கள் வீட்டிலிருந்து அவர் வாகனத்துக்கான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு காலையில் வரவும் இப்பொழுது மது போதையில் வாகனத்தை ஓட்டக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த அவர் உடனடியாக வீட்டுக்கு சென்று விட்டார் முருகவேல். வீட்டுக்கு சென்ற முருகவேல் அவரது வீட்டின் ஓனர் கைவசம் இருந்த மற்றொரு டாடா வாகனத்தை எடுத்துக்கொண்டு நேரடியாக வந்து அதே வேகத்தில் தனது வாகனத்தை பிடித்து எடுத்துக்கொண்டு தரமாட்டேன் என்று சொன்ன காவலர் உதவி காவல் ஆய்வாளர் பாலுவை அந்த வாகனத்தை ஏற்றி கொலை செய்திருக்கிறார். இது முதற்கட்டமாக காவலர்கள் தரப்பு கிடைக்கப்பட்ட தகவல்கள். இந்த அடிப்படையில் தற்பொழுது முருகவேலை பிடிப்பதற்காக 10 தனிப்படையினர் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் மிகுந்த ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் சாத்தாங்குளம் சம்பவத்தில் ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் ஒரு பக்கம் சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, காவல்துறை மீது ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதிலிருந்து சில நாட்களிலேயே முறப்பநாடு பகுதியில் அதாவது வல்லநாடு அடுத்த முறப்பநாடு பகுதியில் ஒரு வெடிகுண்டு வீசி காவலர் சமீபத்தில் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது 4 மாதங்கள் முன்பு. இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு காவலர் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் என்று சொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இப்போது நடந்திருக்கிறது. பாலு அதே காவல் நிலையத்தில் ஏற்கனவே எழுத்தராகவும் பணிபுரிந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் அனைவரும் நல்லா பழகக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர் நேற்று குடிபோதில் இருந்ததால் அந்த வாகனத்தை பிடித்து வைத்திருந்ததால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத முருகவேல் மற்றொரு வாகனத்தை எடுத்து வந்து சம்பவம் நடந்த அதாவது அவர் சோதனை செய்து கொண்டிருக்கும் அந்த இடத்திலேயே நேரில் வந்து அந்த லோட் ஆட்டோ ஏற்றி கொலை செய்து இருக்கிறார். கரைமொழி நாகராஜ், தற்போது முருகவேல் எங்கே இருக்கிறார் என்பது குறித்த தகவல்கள் தெரிய வந்திருக்கிறதா? அவர் தேடும் பணியில் தற்பொழுது 10 தனிப்படை அமைத்திருப்பதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு புறம் அவர் ஓட்டி வந்த வாகனம் யாருடைய என்பது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது அவர் ஏற்கனவே அவர் வாகனம் பிடித்து திருந்ததால் அவரது வீட்டில் உள்ள மற்றொரு வாகனத்தை அதாவது அவர் வீட்டின் ஹவுஸ் ஓனர் சொல்லக்கூடிய அவருடைய வாகனத்தை எடுத்து வந்துதான் இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கிறார். எனவே அந்த வகையில் அவர் எங்கு சென்றிருப்பார் என்பது குறித்து தற்பொழுது அவர் குடும்பத்தினரிடமும் அருகில் நபர்களிடமும் தற்போது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரைவில் அவரை கைது செய்துவிடும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உறுதி தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் காவல்துறை மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் விரைவில் நாங்கள் அவரை கண்டுபிடித்திருவோம், கண்டுபிடித்து சரியான தண்டனை வாங்கி தருவோம் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். கனிமொழி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்.